வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 21 டேஸ் ஆன ஒரு தெலுங்கு திரைப்படம் பூமத். வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, விக்கி விக்கி வந்து பிறந்ததுல இருந்தே அவன் சுத்தி எல்லாமே ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, அவங்க அப்பாவுக்கே அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கை காலெல்லாம் இழுத்துக்கும். இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் போக கூட எல்லாருமே விக்கி வந்து ஒரு பேட்ல கொண்டவன் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான நல்ல விஷயத்துக்கு அவங்க கூட்டமாக நல்ல விஷயம் நின்றுடும். அதே சமயத்தில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் விக்கி நினைப்பான், நம்மளாம் வாழ்றதே தகுதி இல்லையோ அந்த மாதிரி நினைப்போம். அந்த நேரத்தில் தான் சயின்டிஸ்ட் ஆச்சாரியா அப்படின்றவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விக்கி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது, சயின்ஸ் தான் உண்மை அப்படின்ற மாதிரி அவன் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவான திங்கிங் வர மாதிரி அவனை பேசி இப்போ வந்து விக்கி வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு வந்துருவான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான், அங்கேயும் வந்து லவ் சொல்லி ட்ரை பண்ணுறேன் ஒரு வழியாக லவ் சொல்லி லவ் சக்ஸஸ் ஆகிடுவான். இந்த கட்டத்தில் தான் விக்கி வந்து சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஆச்சாரியோட கார் வந்து முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சரி ஓகே, ஆச்சாரியா போய் காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஆச்சாரியா என்ன சொல்லுவார்னா, என்ன ஒரு கோஸ்ட் வந்து துரத்திட்டு இருக்கு, என்ன உனால காப்பாற்ற முடியாது, என் பொண்ணையாவது காப்பாற்றுன்னு விக்கி கிட்ட தன்னோட பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவரும் இறந்துருவார். இப்போ விக்கி கிட்ட எதுக்கு அவரோட பொண்ணை ஒப்படைச்சாரு, எந்த கோஸ்ட் வந்து ஆச்சாரியாவை துரத்திட்டு இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான் இந்த பூமெண்ட். அடுத்த படத்தோட பிளஸ் மைனஸ் என்னன்றத பார்த்துடலாம். ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லை, அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் யாருமே அவங்க நடிப்பு வந்து சிறப்பாக வெளிப்படுத்தவே இல்லை. சரி, இந்த படத்தில் அடுத்து பெரிய மைனஸாக நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன். ஸ்டோரி கூட நான் ஓகேன்னு சொல்லுவேன், ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நிறையா பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, அந்த ரோபோ 2 ரோபோ இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சம்மந்தமான ஸ்டோரி தான் இதுவும். ஆனால் அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் ஒரு 0.1% கூட இதில் பண்ணல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இவங்களும் வந்து சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே மேலோட்டமாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் கேரக்டர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்பவே மோசமாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வர சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். முக்கியமாக சினிமோகிராஃபி ரொம்ப மோசமாக இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சமாவது படம் பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒட்டுமொத்தம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு மோசமான ஸ்க்ரீன் பிளே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும், அவங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தாங்க, என்னன்னா, வேற லாஜிக் ஸ்டார்ஸ் ட்ராமா எண்ட், வேற ட்ராமா ஸ்டார்ஸ் லாஜிக் எண்ட்னு. ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, அது இருந்தால் நம்ம லாஜிக் பார்க்குறது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.